Welcome to Anna Malayari Electronics. இனி நாம பார்க்க போறது சான்சி மாடல்ல கலஞ்சி டிவில போட்ட CRT kit. இது பாத்தீங்கன்னா பாட்டம் வியூ. இப்போ பாத்தீங்கன்னா மீட்டர் வந்து DC 200 வச்சுக்கலாம். பேசிக்கா செக் பண்ணக்கூடிய எல்லா வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிக்கலாம். B+ வோல்ட் இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வோல்ட்டு, ஆடியோ வோல்ட்டு, சுவிட்சிங் வோல்ட்டு. ஓகே, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வோல்ட் செக் பண்ணிக்கலாம். B+ வோல்ட்டு, சுவிட்சிங் வோல்ட்டு, கண்ட்ரோல் வோல்ட்டு, ஆடியோ வோல்ட்டு. ஓகே, அடுத்தது நெக்போர்டுக்கு போகக்கூடிய 180 வோல்ட்டு. ஓகே, இதுவும் பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த டிவியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தோன்னா, பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் டிம்மாக ஓடிட்டுருக்கு பாருங்க. என்ன ஃபால்ட்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக் போர்டுக்கு போகக்கூடிய வோல்ட் செக் பண்ணிக்கலாம். 8 வோல்ட் கரெக்டாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் கரெக்டாக இருக்கு. இது கிரீன் வோல்ட்டு, கரெக்டாக இருக்கு. ப்ளூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஓடியில் பார்த்தீங்கன்னா ஏபிஎல் வோல்ட்டுக்கான பாயிண்ட்டு, இந்த பின்னு தான் ஏபிஎல் வோல்ட்டு. 1.5 வோல்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்படியே பார்த்தோன்னா 1.5 தான் ஆவரேஜாக வருது, ரொம்ப கம்மி தான். ஐசியோட அவுட்புட்டை பார்க்கும். இதுதான் ஐசியோட அவுட்புட்டான பின்னு, தெளிவாக கட்டுற முடியுங்க. இந்த பின்னு தான் வோல்ட் வந்து 1.6. ஐசியோட அவுட்புட்டு அப்படியே தான் வருது. இந்த பார்த்தீங்கன்னா ஏபிஎல் போய் ஐசியில் மெர்ஜாக வருது. அதாவது 8 வோல்ட்டும் ஐசியோட சிக்னலும் ஒன்றா இணைஞ்சி இந்த இடத்துல வர்ற இடங்க. 1.4 தான் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 180 வோல்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் போட்டு வோல்ட் ட்ராப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 220K. அந்த ரெசிஸ்டன்ஸை தனியாக வெளில எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுற பாருங்க, ரீடிங் காட்டவே இல்லை. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. வேறு ரெசிஸ்டன்ஸ் போட்டு நம்ம வோல்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 220K ரெசிஸ்டன்ஸை மாற்றிட்டேன். இப்போ நம்ம வோல்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 180 வோல்ட் வரும். இப்போ பாருங்கள் 8 வோல்ட் கிட்ட வருது பாருங்கள், 8.6 ஆவரேஜாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8.6 வோல்ட் வரும். வோல்ட் இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வோல்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுக்கு 1.something வோல்ட் தான் வந்துச்சு. இப்போ வோல்ட் கரெக்டாக இருக்கு. இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்துருச்சு. இதுதான் ஏபிஎல் கம்ப்ளைண்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.